விஜய் போட்ட பிளான்ல சிக்கிக்கிட்ட நிவீன், காதல்ல ஜெயிக்க போற யமுனா, சந்தோஷத்துல இருக்கிற காவிரி. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான மகாநதி சீரியல் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். ஆக்சுவலா ராகினிக்கும் யமுனாவுக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டு பேருமே ஒரே குட்டையில ஊறின மட்டைகள் தான். நிவீனை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ராகினி நிறையவே தில்லாலங்கடி வேலையை பார்த்து பிளாக்மெயில் பண்ணாங்க. ஆனால் அப்போ எல்லாமே ராகினி கெட்டவ பொல்லாதவ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ராகினியை ஒதுக்கி ராகினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான முத்திரை குத்துனாங்க. அதுலேயும் காவேரி இந்த உலகத்திலேயே ராகினி தான் கெட்டவ அப்படிங்கிறது போல் சொன்னாங்க. ஆனால் இப்போது தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வரும்போது அதைத்தான் காவேரியும் பண்ணிட்டு வராங்க. நிவீனுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் எப்படியாச்சும் யமுனாவை நிவீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யமுனா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தாங்க. ஆனாலும் கண்டுக்காத நிவீன் பார்த்தீங்கன்னா நிவீனை பயமுறுத்துகிற விதமாக யமுனா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. இதனால் காவேரி தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிவீனுக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து யமுனா கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்காக நிறையவே வேலைகளை பார்த்தாங்க. அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சதும் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்துக்குள்ளே இறங்கிட்டார். ஸோ அந்த வகையில் விஜய் நிவீனை பார்த்து என்னோட மனசுக்குள்ளேயும் காவேரி மனசுக்குள்ளேயும் காதல் வந்துருச்சு, நாங்கள் ஒருத்தங்களை ஒருத்தங்க இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, அதனால் நீ ஒதுங்கி உன்னோட வேலையை போயிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அத்தோட விடாமல் நீ யமுனாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு விஜய் நிவீனுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. இதோட விடாமல் நிவீனோட பெற்றோர்களையும் சமரசம் பண்ணி அவங்க மூலியமாக நிவீன் யமுனாவோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு விஜய் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதன்படி நிவீன் எப்படியும் யமுனாவோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக கோவிலுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையே வந்துருச்சு. அதனால் யமுனாவை மணப்பெண் மாதிரி ரெடி பண்ணி காவேரியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர வைக்கிறாரு. அங்கே நிவீன் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் நிவீன் என்ன ஆனாலும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவோடு இருக்கும்போது நிவீனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்ததும் இன்னும் எத்தனை நாள் தான் நீ காவேரியை நினச்சிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை சூனியம் பண்ண போகிற, அதனால் உனக்கு வேறு வழியே இல்லை, நீ யமுனாவோட கழுத்தில் தாலி கட்டதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விஜய் சொன்னபடியே நிவீனை கட்டாயப்படுத்தி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சாக மொத்தத்தில் ஒரு கட்டாய கல்யாணத்தை விருப்பமே இல்லாமல் நிவீனுக்கு எல்லாருமே சேர்ந்து யமுனாவை கட்டி வைக்க போகிறாங்க. யமுனாவோட சந்தோஷத்துக்காக நிவீனோட வாழ்க்கை இப்போ அநியாயமாக பாலா போகுது. இதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்தையுமே செஞ்சது விஜய் அண்டு காவேரி தான். ஏன்னா நிவீன் யமுனாவோட வாழ்க்கையில் சுமூகமாக போயிட்டாரு அப்படின்னா இவங்க ஒன்று சேர்றதுல எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இப்போ சுயநலத்தில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நிவீனோட நிலைமை ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறதுக்கு ஏற்ப தான் இப்போ இந்த சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.